இன்றைக்கி அதைக்கு பார்க்கலாமா இன்னைக்கு நம்ம ஒரு வயசான பாட்டி இப்போ ரீசண்டாக டூ தௌசண்ட் டென் வரைக்கும் உயிரோடு இருந்தா அந்த பாட்டியை பற்றி பார்க்கலாமா கும்பகோணம்னு ஒரு ஊர் இருக்குது தமிழ்நாட்டில் அந்த ஊரில் ஒரு சின்ன பொண்ணு இருந்தாள் அந்த பொண்ணுக்கு அஞ்சு வயசு இருக்கும்போது ஃபைவ் இயர் ஓல்டாக இருக்கும் போது தான் ஹஸ்பண்ட் செத்து போய்ட்டு அந்த காலத்துலாம் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிடுவா ஹஸ்பண்ட் செத்து போயிட்டா அந்த பொண்ணு வந்து என்ன என்னது அவ வந்து என்ன பண்ணிட்டா ஹஸ்பண்ட் செத்து போயிட்டானோடனே அந்த குழந்தைக்கு வந்து சரியான சாப்பாடு கிடைக்கல சரியான துணிமணி கிடைக்கல போட்டுக்கிறதுக்கு புது ட்ரெஸ் கிடைக்கல அந்த மாதிரிலாம் இருந்தோன்னே அந்த குழந்தைக்கு ரொம்ப கஷ்டமாக போடுது என்ன பண்ணிட்டு நம்ம இன்னமே இருக்கவே வேணாம் அப்படின்னு அங்கே ஒரு பக்கத்தில் குளம் வந்தது ஒரு பெரிய குளம் அந்த குளத்துக்குள்ளே விழுந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிடுது அந்த குழந்தை குடு 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 குடுன்னு போய் விழும்போது ராத்திரியோட ராத்திரியாக விழுந்துடலாம் நம்மளுக்கு எதுவுமே கண்டு கிடைக்க மாட்டேங்கிறது யாருமே நம்மளை பார்த்துக்க மாட்டேங்கிறா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே வந்து நரசிம்மர் லார்ட் நரசிம்மர் இருக்கார் இல்லையா நரசிம்மர் யாரு அவதாரம் ஆஃப் லார்ட் விஷ்ணு இல்லையா எப்படி இருப்பார் அவர் பார்க்கறதுக்கு மூஞ்சியெல்லாம் சிங்கம் மாதிரி இருக்கும் உடம்பெல்லாம் மனுஷ உடம்பு மாதிரி இருக்கும் அவர் வந்தாராம் வந்துட்டு என்னம்மா என்னம்மா ஏமா இப்படி பண்ற அப்படின்னு கேட்டாராம் உடனே அந்த குட்டி பொண்ணு சொல்லிச்சு அம்மா ஆளுன்னு போயிடுவான் அந்த குழந்தை பேர் அந்த குழந்தைக்கு சொல்லித்தான் இந்த மாதிரி இன்னைக்கு ஆர்மே ட்ரெஸ்ஸு கொடுக்க மாட்டேங்கிறா இன்றைக்கி ஆர்ம அம்மாம் கொடுக்க மாட்டேங்கிறா எனக்கு பசிக்கிறது அப்படின்னு சொல்லித்தான் உன்னே நான் அரிசி மாதிரி சொன்னாரான் கவலைப்படாத உனக்கு இனிமேல் பசிக்கவே பசிக்காது உனக்கு வந்து ட்ரெஸ்ஸு நல்லபடியாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் வந்து அப்படியே வளர்ந்துட்டே வந்தது அந்த குழந்தை வந்து நியர்லி எயிட்டி ஆர் நைன்ட்டி இயர்ஸ் ஓல்டு வரைக்கும் ஒன்றுமே சாப்பிட்ல

அந்த பாட்டி வந்து மோர் தென் ஃபார்ட்டி தௌசண்ட் கீர்த்தன் செய்திருக்காள் எவ்வளோ எழுதியிருக்கா ஃபார்ட்டி தௌசண்ட் கீர்த்தன் செய்திருக்கா பாட்டி எழுதியிருக்கா எல்லாம் கன்னடத்தில் எழுதியிருக்கா அந்த பாட்டி வந்து ஹீஸ் ஹீசன் அவதாரம் ஆஃப் புரந்தரதாசர் புரந்தரதாசரோட அவதாரம்னு சொல்லுவா அண்ட் புரந்தரதாசரை விட்டுட்டு போன நிறைய கீர்த்தன்ஸை பாட்டி வந்து கண்டினியூ பண்ணி எழுதிட்டு வரா அண்ட் அதே மாதிரி புரந்தரதாசருக்கு கும்பகோணத்தில் பாஸ்கர கஷேத்திரத்தில் வந்து இருக்கணும்னு ஆசையாக இருந்து தான் அதனால தான் ஷி ஹீ கேம் டவுன் அகெயின் ஆஸ் அம்மா பாட்டி அப்படின்னு சொல்லுவாள் அதே மாதிரி புரந்ததாஸோட நிறைய ராகம் பாவம் எல்லாமே அண்ட் வேர்ட்ஸ் எல்லாமே பாட்டியோடதுலையும் புரந்ததாஸ்லையும் நிறைய ஈக்குவாலிட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாள் ஓகேவா அண்ட் இந்த பாட்டி வந்து பெரிய மகாத்மா ரொம்ப பெரிய மகாத்மா பெரிய விட்டல பக்தர் எப்படி வந்து புரந்தரதாசரோட கடைசியில் வந்து முத்திரை வந்து விட்டலை விட்டலைன்னு இருக்குமோ அதே மாதிரி இந்த பாட்டியும் வந்து பெரிய விட்டல பக்தர் ரொம்ப பெரிய விட்டல பக்தர் அண்ட் ரொம்ப சிம்பிளான லைஃப் மகாபெரிவா சொல்லி தான் என் சிவாஸ் லைக் எயிட்டி ஓர் நைன்டி இயர் ஓல்டு என்னமோ இருக்கும்போது மகாபெரிவா சொல்லி போதும் உன்னோட விரதத்தை முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தான் பாட்டி ஸ்டார்டட் ட்ரிங்கிங் சம் வாட்டர் அண்ட் ஸ்டார்டட் ஈட்டிங் இதே ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் ச குடிக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம் அது வரைக்கும் பாட்டி ஒன்றுமே குடிச்சதில்லை ஒன்றுமே சாப்பிடத்தில் அண்ட் தட் இஸ் தி கிரேட்னஸ் ஆஃப் அம்மாலு பாட்டி ஓகே அடுத்த இதுவில் வந்து இன்னொரு மகாத்மாவை பற்றி பார்க்கலாம் ஓகே பாய் குட்டீஸ்